தீபாவளி வந்தாச்சு ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் ரெண்டு வகையான லட்டு பண்ணலான்னா அது என்னென்ன லட்டுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரவா லட்டு தான் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு லட்டு ரவா லட்டும் பாசிப்பருப்பு லட்டுக்கும் சேர்த்து தான் நம்ம சக்கரை அரைக்க போகிறோம் நான் வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைக்கணும் இந்த சர்க்கரை கூட ஒரு ஆறு ஏலக்காய் அதையும் நல்லா நம்ம பிடிச்சி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு எந்த அளவுக்கு ஃபைனா கொஞ்சம் கூட திப்பிகள் இருக்கக்கூடாது நல்லா ஃபைனாக இருக்கும்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இந்த நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு லட்டுக்கும் சேர்ந்த மாதிரி நான் வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த முந்திரி பருப்பை நல்லா வந்து புன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கை இப்படி திராட்சையும் எடுத்திருக்கேன் அந்த திராட்சையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் அந்த திராட்சையும் முந்திரி பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் அந்த லட் அந்த இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது அழகாக இருக்கும் சூப்பரான அந்த ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவையை அந்த நெய்யிலே போட்டு மிதமான ஹீட்டில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இந்த ரவை வந்து இந்த புட்டு மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க ரவை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணலைன்னா உங்களால் நிறைய நாள் வச்சிருக்க முடியாது அதனால் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் அப்படியே புட்டு மாவு மாதிரி இருக்கணும் ரவை இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் நான் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு அரை கப் சர்க்கரை பவுடர் எடுத்திருக்கேன் நம்ம அரைச்சி வச்சோம்ல சர்க்கரையும் இலக்கவும் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ரோஸ்டட் நட்ஸ் நம்ம வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி திராட்சை பாதி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்கு நான் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு மில்க் ஆட் பண்ண விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மில்க் பண்ணி மிக் மில்க்கு பதிலாக மில்க் ஆட் பண்ணால் அது ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் ஏன்னா அடுத்த லெட்டில் நம்ம நெய் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ரெண்டு ஒரே டேஸ்ட்டில் இருந்தால் நல்லா இருக்காது அதனால தான் நான் மில்க்கு ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பால் தேவைப்படும் அந்த பாலில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடும் பர்ஃபெக்டாக இருக்கும் இதை செய்ய வந்துடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் இந்த லட்டு இது மாதிரி எல்லா லட்டும் நான் பிடிச்சி வச்சுருந்தேன் கரெக்டாக எனக்கு ஒரு கப்புக்கு வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் வந்து எனக்கு மொத்தம் பன்னெண்டு லட்டு கிடச்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மூங்கால் லட்டு அதாவது பாசிப்பருப்பு லட்டு தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவு பாசிப்பருவை எடுத்திருக்கேன் அந்த பாசிப்பருப்பை நல்ல ஒரு ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு டென் மினிட்ஸ்க்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த பாசிப்பர் புல்லட்டோடய கலரே சேஞ்ச் ஆகிடும் ஸோ அளவுக்கு கரெக்டான இந்த பக்குவத்தை சிம்லேயே வச்சு வறுக்கணும் அதோட வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட நர நரப்பே இருக்கக்கூடாது நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள் மிக்ஸி ஃபைனாக அரைக்கலைன்னா ஒரு டைம் அழிச்சு கூட எடுத்துக்கோங்க நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் இந்தளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ ஒரு கப் மூங்காலுக்கு அதாவது ஒரு கப் பாசிப்பருப்புக்கு அரை கப் வந்து சக்கரை அப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் முந்திரி திராட்சை மட்டும் தான் போடணுன்னு இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு ரவா லட்டுங்கிறதுனால பால் ஊற்றணும் இது வந்து நெய்யோட ஃப்ளேவர் வந்து பருப்பும் நெய்யும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த லட்டு பதத்துக்கு நம்ம வந்து பிடிக்க போகிறோம் இதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஆறு டேபிள் ஸ்பூன் நெய்யாச்சு இந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு நான் ஆறு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா வந்து நான் ஒவ்வொரு லட்டு அங்கே பாருங்கள் கரெக்டாக இதுதான் கரெக்டான பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக விட்டு நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தீங்கன்னா சூப்பரான பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆகிடும் ரொம்பவும் ஹெல்த்தி கூட நீங்கள் வெள்ளை சக்கரைக்கு பாரா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டூ டைப்ஸ் ஆஃப் லட்டு ஜஸ்ட் டென் மினிட்ஸில் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த லட்டை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்